பாட்டி அம்மா நல்லா இருக்கீங்களா? இந்த நாட்டு கயிறு தானே இது, அதை பத்தி சும்மா ஒரு படம் எடுத்துக்கிறேன். உங்க வீட்டுல விளையறதாமா இல்ல தோட்டத்துல? நீங்க விலைக்கு வாங்கிட்டு வந்து விக்கிறீங்க? இது நாட்டு காய் தானா? சுரக்கா இது மாங்காயம்மா? இது சுரக்கானா என்ன விலை இது? ஆமா 20 ரூபா ஒரு காய். இது காய்க்குள்ள 20 ரூபா. என்ன வேணு? சுரக்கா கொடுங்க. மாங்காய் 50 ரூபா. மாங்காய் 50 ரூபாயா? இது மொத்தம் எத்தனை கிலோ எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணுவீங்க? லோன் கொடுக்குறாங்களா? எத்தனை கிலோ நீ ஏக்கறா? 10 கிலோ 5 கிலோ அங்கே பாவக்காய், 2 ஓட்டுக்காய் ஒரு 5 கிலோ தான். பீக்கங்காவும் கொண்டு வருவீங்களா? ஒரு 5 கிலோ கொண்டு வரேன். சுரக்காய் 4-5 10 காய் அப்படி வாங்கிக்கிறேன். இது எல்லாமே ஆனால் நாட்டு காய் தான். மற்றபடி இந்த இங்கிலீஷ் காய்கள்லாம் வைக்க மாட்டீங்க? அதெல்லாம் மதுரை காயெல்லாம் நான் வாங்கிறேன். இது எல்லாமே பக்கத்துலேயே விளையிறது. பீக்கங்காய், சுரக்காய், இந்த பாவக்காய் பாவக்காய் இந்த மூணு தான். இது எப்பயுமே எல்லா வருஷமும் கிடைக்குமாமா? சீசன் தான், 3 மாதம். காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க? விடிய காலம் 4 மணிக்கு. வியாபாரி போவீங்க காலையில வாங்க? இது எல்லாம் வித்தீங்கன்னா லாபம் எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? என்ன கிடைக்குது? அவங்க 7 காதம் வச்சு நிறுத்தான் ஒரு கிலோவுக்கு. ஓ, 2 கிலோ இது, இந்த 1 கிலோவுக்கு இந்த 2 தான் நிற்கும். நீங்கள் 3 வச்சு கொடுத்துருவீங்க? இருந்தாலும் 100 ரூபா கிடைக்கும். 100 ரூபா கிடைக்கும். பயவக்கவா? ஒரு 200 ரூபா வச்சுக்கல, அது கூட நான் தரேன். சும்மா காசு கூடுதலாக கொடுத்துருவோம். பை இல்லையா? உள்ள வச்சிருமா? சரி, இந்த இது வண்டி இதில் வச்சுருங்க. உங்களை டிவியில் போட்டு விளம்பரப்படுத்திடுவோம். நிறைய பேர் வந்து வாங்குவாங்கல்ல. ₹60? சரி, நான் உங்களுக்கு 200 ரூபா தரேன், வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேணாம், வச்சுக்கோங்க. எனக்காவது ஒரு நாள் தானே உங்களை படம் எடுத்துருக்கிறேன்ல. ஆமாம், லாபம் ஒரு நாள் நீ ஃபுல்லாக கஷ்டப்பட்டா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா தானே கிடைக்குன்னீங்க? ஆமாம். இப்போ 500 ரூபா கேட்டு இருந்தேன் மட்டன். அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, அது 100 ரூபாய்க்கு வாங்கினேன் ஒன்று விற்றுட்டேன். இது 6 காய். அது 150 ரூபா. சரிந்தாங்கம்மா. அதெல்லாம் எனக்கு ஊரோட்டு காசுமாண்ணா? அதெல்லாம் பரவாயில்ல, வைங்க. ஊரோட்டு காசுல நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன்ல. நீங்கள் விலை வந்து கம்மியாக தான் சொல்கிறீங்க, இது வந்து நல்ல விலைக்கு போகும். சரியா, நாட்டு காய்கறி தானே? நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு வந்து விக்கிறீங்கல்ல, 20 இந்த காய் 20 ரூபா சொன்னீங்க, வெளியெல்லாம் 40 ரூபா வாங்கலாம். 30 ரூபாயா? சரி, வச்சுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, வாங்கி போமா. காய் காத்து தட்டியில இன்னும் வந்தா வாங்குறேன், அடுத்த முறை வரும்போது வாங்குறேன். பேருமா உங்க பேரு? ராக்கம்மா. எனக்கு அந்த பழமொழி சொல்லுங்க இன்னொரு முறை. இது வரையா?
சார் சார் ஒன்றுக்கு சட்டம்பளை ரெண்டுக்கு நான் போகிற வீட்டுக்கு நாலு வாரம் பள்ளிக்கூடம் எல்லா கதையும் எல்லாம் சொல்லுவேன் நான். சாப்பிட்டீங்களா? காலையில் ஒன்று வந்து கஞ்சி வச்ச பாம்பாருக்கு சட்டிலாம். இப்போ மதியம் சாப்பிட்லையா? இனி அள்ளி வச்சுட்டு போவேன். டீ சாப்பிடுங்க, டீ வாங்கி தரேன். பரவாயில்ல, நான் சாயெல்லாம் காணிக்கிறேன். டீ கொடுங்க, டீ டீ. பொட்டல்ல வெடி வெட்டி பொழுது இருக்க தாலி வெட்டி மறுவிடுவோம்னு மாப்பிள்ளைய கூப்பி காணும் சொன்ன மாதிரி ஆத்தோடி. ஒரு டீ குடிக்கிறது என்ன வரப்போகுது உங்களுக்கு? ஆ கொடுங்கம்மா, மூணா கொடுங்க. நல்லா இருந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், நான் கொடுத்துரு. டீயில் வந்து என்ன வரப்போகுது? நல்லா பேசுறீங்கம்மா. ஆ ராக்கம்மா பாட்டி உங்க பேரு? ஆ சரி. நாங்கள் பிறந்தத வல்லாறு கல்ங்க ஐயா வாக்கப்பட்டான் வடக்க வெகுரம் புருஷனோட வம்பு விவகாரம் வாழ முடியாம தாயார் வீட்டுக்கு வருத்தத்தில ஓரம் அக்கா தங்கை வருத்தத்தில ஓரம். பாட்டு நாட்டுப்புற பாட்டு என்னமா? சாயா குடி. பரவாயில்ல, வச்சு. போதும் போதும்மா, போதும் போதும். அம்மா இந்த நாட்டு காய்கறிலாம் இப்போ யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல, சாப்பிட்றாங்களா? பார்த்தா இடையில அப்போ 16 உள்ள 10 இருவாள் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சர்க்கரை இல்லை, பிளஷர் இல்லை. இப்போ தான் பிளஷர் சூனா கஞ்சி இல்லாமல் இருக்கு, இல்லை வரல. இப்போ தான் பிரியாணி அரிசி திங்கவும் சர்க்கரையும் பிளஷரும் நடக்க முடியாமல் தெரியுது உலகம். ஆமாம். இப்போ நாட்டு காய்கறியில் உங்களுக்கு என்ன எந்த காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கூட்டுனா எதுமா? எல்லாமே சரக்கா, பாவக்காய், இந்த மாங்காய், கத்தி ஓலை இலை இருக்கும், கமரி மா பூ பூக்கும், திங்க பழம்பழுக்கும், திங்காத காய் எது திங்குது, வேப்பங்காய் திங்க மாட்டேன், எல்லா காயும் திம்பிங்க. நல்ல பழமொழி சொல்றீங்களே. படிப்பேன் ஏகப்பட்ட ராமதரன் தாங்கக்கூடிய அழிஞ்சதான் சரி பாப்பமா.